உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெரும் திட்ட வளாகத்தில் தமிழ்நாடு வனத்துறை மற்றும் பசுமை தமிழ்நாடு இயக்கம் சார்பில் மாவட்ட தலைவர் வளர்மதி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட வன அலுவலர் கலாநிதி தலைமை தாங்கினார் ஆண்டுதோறும் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்ட வனத்துறையின் மூலம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு தொடங்கப்படுகிறது மாவட்டத்தில் உள்ள அரசு இடங்கள் அரசு அலுவலகங்கள் போன்ற இடங்களில் மரக்கன்றுகள் நட மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மாவட்டம் முழுவதும் சுமார் ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நட தமிழ்நாடு வனத்துறையின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு இலக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் நடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் பெருந்திட்ட வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாட்டு மரக்கன்றுகளை வளாகத்தில் காலியாக உள்ள இடங்களில் நட்டு வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் வனத்துறையினர் உள்ளிட்டோர் நூறு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் ஆலமரம் அரசன் புங்கன் இழுப்பை நீர்மருதி வேம்பு நாவல் மகுழம் புன்னை காட்டுருவி பாதாம் சரங்கொன்றை பூவரசு அசோகன் நாகலிங்கம் என எண்ணற்ற மரக்கன்றுகள் நடப்பட்டன இவற்றை பராமரிக்க துறையின் மூலம் சொட்டுநீர் பாசனம் அமைக்கப்பட்டு தண்ணீர் விடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை லோகநாயகி ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முரளி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ஆனந்தன் இணை இயக்குனர் வேளாண்மை வடமலை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் வசந்தி ஆனந்தன் முன்னோடி வங்கி மேலாளர் ஆலியம்மா அப்ரஹாம் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அனுசுயா மற்றும் அரசு துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்